புவனேஸ்வர் குமாருக்கு மாற்று வீரராக இந்திய அணியில் ஷமி தான் விளையாடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் காயம் காரணமாக இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் பாதியிலேயே விலகிட்டார். மூன்றாவது ஓவரை வீசின போது அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. அதனால் போட்டி முழுவதும் பந்து வீசாமல் மைதானத்துக்கு வெளியே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தார். இதுகுறித்து கோலியும் பேசியிருக்காரு. தசைப்பிடிப்பு காரணமாக அடுத்த சில போட்டிகளில் புவனேஸ்வர் குமார் விளையாட மாட்டார். காயம் பெரிய அளவில் இல்லை. அவர் விரைவில் முழு உடல் தகுதி பெறுவார்னு நான் நம்புறேன். சிகர் தவானை தொடர்ந்து புவனேஸ்வர் குமாரும் காயம் காரணமாக விலகுவார்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களில் பும்ரா புவனேஸ்வர் குமார் எதிரணியை திணற வச்சாங்க. புவனேஸ்வர் குமார் விலகி இருக்கிறதுனால மாற்று வீரரா முகமது ஷமி அடுத்த போட்டிகளில் களமிறங்குவார்னு தெரியுது. முகமது ஷமியும் வெளிநாட்டு மைதானங்களில் சிறப்பாக பவுலிங் செய்யக்கூடியவர். இந்திய அணி அடுத்த போட்டியில் பாகிஸ்தானை வர 22ஆம் தேதி எதிர்கொள்ள போகுது. புள்ளிப்பட்டியலில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்துல இருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணியில் மேலும் சில மாற்றங்கள் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. முன்னதாக காயம் காரணமாக விலகின ஷிகர் தவானுக்கு பதிலாக ரிஷப் பந்த் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை இந்திய அணியில் முகமது ஷமிக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் நிச்சயம் சிறப்பாக விளையாடுவார்னு மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரே சொல்லியிருக்காரு. புவனேஸ்வர் குமார் இல்லாததுனால அடுத்த போட்டியில் அவருக்கு பதிலாக முகமது ஷமிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஷமிக்கு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் அவர் நிச்சயம் ஒவ்வொரு போட்டியிலையும் சிறப்பாக விளையாடுவார்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கர். புவனேஸ்வர் குமாருக்கு பதிலாக ஷமி விளையாடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.